ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு செய்ய போறோங்க. அதுக்கு நான் சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், குறுமிளகு, தக்காளி இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு இருக்கேங்க. இது கூட நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா வணக்கிடணும். இதை தனியாக நம்ம அரைச்சி பேஸ்டாக வச்சுக்கணும். இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னும் மீன்வைல் இந்த சைடில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம். மட்டனை விசில் விட போகிறோம், பார்க்கலாங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகி போடுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நான் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வாங்கிட்டுருக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான டொமேட்டோ 2 ஆட் பண்ணிடலாம். இப்போது தக்காளி நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம விசில் விட்டுறலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு விசில் விட்டுறலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் மிளகு பொடி போட போகிறேன். எதுக்காகனா கொஞ்சம் சூப் எடுப்பேன் எப்பவுமே குழந்தைங்க 2 பேர்த்துக்கும் கொடுக்கறதுக்கு. அதுக்காக ஜீரகப்பொடியும் மிளகு பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம தேவையான எண்ணெயை தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு விசில் விட்டுறலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது ஒரு 5-6 விசில் விட்டுறலாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி மட்டன் விசிலும் வந்துட்டுருக்கு. அதை முடித்தோன்னே நம்ம இதை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. ஆட் பண்ணி கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. மட்டன் குழம்பு ஓப்பன் பண்ணியாச்சுங்க. சூப்புக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாங்க. அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ நான் இதில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டேங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி நான் இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் மட்டன் கிரேவியை. யம்மியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நீங்களும் சண்டே ஸ்பெஷலாக சாப்பிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ. பாய் பாய்.